ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு அவங்கவுங்க டியூட்டிக்கு போயிருப்பீங்க நம்ம இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ஊருக்கு போயிருந்தோம் அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டிங் அடிச்சிருந்தோம் நம்ம யூடியூப் சேனல் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னா அன்றைக்கி நம்ம வந்து செங்கோட்டையில் உள்ள புரோட்டா ரகமத் புரோட்டா பற்றி பார்த்தோம் இன்றைக்கி பார்க்க போகிறது அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அம்பாசந்தர்ங்கிற ஊரில் உள்ள ஒரு ஆறை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தாமிரபுரிணி ஆறு இது பார்த்திங்கன்னா வற்றாத ஜீவநதின்னு சொல்லுவாங்க இந்த தாமிரபுரி ஆறு இது பாவனாசம் மலையில் உள்ள உருவாகி அப்படியே அம்பாசுந்தரம் நெல்லை தூத்துக்குடி வழியாக ஏறல் போய் அங்கேருந்து கடலில் கிடக்குது இந்த ஆறு பார்த்திங்கன்னா எப்போவும் போனாலும் உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறக்கும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் மழை டைமில் இப்போ அந்த படி பார்த்திங்கன்னா கோயில் இந்த சின்ன கோயில்லாம் முங்கி போகிற அளவுக்கு தண்ணி இருக்கும் நீங்கள் உள்ளே இறங்க முடியாது வெள்ளம் இருக்கும் மற்ற டைமில் நீங்கள் முன்னேற்றி நாள் எப்பவும் போனாலும் நீங்கள் குளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு இந்த ஊரோட ஸ்பெஷல் இதுதான் காரணம் இது பார்த்தீங்கன்னா பாவனாசம் அங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது இது அம்பாசுந்தரம்ங்கிற ஏரியாவில் இருக்குது அம்பாசுந்தரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன் டூ கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் இருக்கும் உங்களுக்கு வாக்கபுலேயே கூட வந்துடலாம் இல்லை ஆட்டோ இருக்குது அதில் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கெலாம் பிரச்சனையே கிடையாது குழந்தைங்களோடு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அடியில் பார்த்தீங்கன்னா மண் நிறைய மீன் பார்க்கலாம் தண்ணி தெளிவாக ஓடிக்கிட்டே இருக்கும் அதே சமயம் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் குளிக்கணும் இந்த இடத்துலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல இழுப்பு இருக்கும் அதனால் நீச்சல் தெரிஞ்சவங்களும் நல்ல விவரம் தெரிஞ்சவங்களும் மட்டும் இங்கே குளிக்கணும் மற்றவங்களுக்குலாம் இதுக்கு அடுத்த அளவு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஓட்டம் கம்மியாக இருக்கும் அதே சமயம் பாதுகாப்பாக குளிக்கிற உள்ள இடம் இருக்கும் இங்கே வந்து லோக்கல் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிப்பாங்க வெளியூர்லேருந்து வர்றவங்களும் இதை தாண்டி ஒரு சின்ன பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த பாலத்தை தாண்டி அப்படியே நடந்து போனீங்கன்னா இந்த பாறைக்கு பின்னாடி அந்த இடம் இருக்குது உங்களுக்கு அங்கே தண்ணி சூப்பராக இருக்கும் ஆனால் அதே சமயம் மீன் நிறைய இருக்கும் உங்களுக்கு காலுக்கு வந்து மீன் மசாஜ் பண்ணுற மாதிரி அழகாக சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதே சமயம் குழந்தைகள்லாம் சொல்லவே வேண்டாம் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து இங்கே ஒன் டைம் வந்தாலே போதும் இங்கே தண்ணியை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டைம் பண்ணுறதுக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் இதே அம்பாசமுந்தரில் இருந்து மேலே போனீங்கன்னா பாவனாசர் இருக்குது அங்கே வந்து அகஸ்தீர் ஃபால்ஸ் இருக்குது அதுக்கு மேலே காரையார் இருக்குது அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது இதுதான் அந்த இடம் தண்ணி ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் இதில் நீங்கள் கரையில் வந்து குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ஊரோட அழகை தாமிரபுரணியோட அழகாக நீங்கள் ரசிக்கலாம் யூடியூப் நேர்கள் மறக்காமல் திருநெல்லை மாவட்டத்துக்கு ஒரு உங்களுக்கு வர்றதுக்கு எதுவும் சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க பார்க்கிங்லாம் பிரச்சனை கிடையாது இந்த தூரத்தில் தெரியல பாலம் இந்த பாலத்து வழியாக தான் நீங்கள் வந்து இந்த ஆரை கிராஸ் பண்ணி இந்த ஊருக்குள்ளே வரணும் திருநெல்வேலியிலேருந்து பைக் காரோ பஸ்ஸோ வரும்போது வழியாக தான் வரணும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இருக்குது அந்த பாலத்துலேருந்து வரும்போதே ரைட்டில் ரோடு போகும் லெஃப்ட்டில் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் ஃபால்ஸை நீங்கள் வந்து ரீச் ஆகலாம் இந்த ஆரை இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஊர் இங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முக்கூடல்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் இதே ஆறு தான் ஓடுது அதை பற்றின வீடியோ நம்ம அடுத்த இதில் இப்போ கண்டிப்பாக பார்க்கலாம் அதையும் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் நீங்கள் நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் இப்படிக்கு உங்கள் ராம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்